இரண்டு கோடி வரையிலான கடனுக்கு வட்டிக்கு வட்டி இல்லை என்பதை உடனே அமல்படுத்த உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. கோபி, வழக்கை பொறுத்த மட்டிலும் 1.5 மாதங்களாகவே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அதாவது மார்ச் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை கொரோனா பொது முடக்க காலத்தில் வட்டி செலுத்த முடியாத கடனாளிகளுக்கு வட்டிக்கு வட்டியை வங்கிகள் அமல்படுத்துகிறது என்றுதான் பொதுநல மனு தாக்கல் உச்சநீதிமன்றத்தில் செய்யப்படுகிறது. இதனை விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தொடர்ச்சியாக விசாரணை செய்கிறது. விசாரணையை முந்தைய காலங்களில் மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். மேலை நாடுகளை பொறுத்த மட்டிலுமே மக்களுக்கு இழப்பீடாக அரசாங்கம் தான் பணம் கொடுக்கிறது, ஆனால் இந்தியாவில் தான் மக்களிடம் இருந்து இழப்பீடே அரசாங்கம் பெற்றுக் கொள்கிறது என்ற ஒரு கருத்தை எல்லாம் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருந்தார்கள். மீண்டும் இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மற்றும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடையே மிக முக்கியமான வாதங்கள் எல்லாம் சென்றது. அதாவது கடந்த 1 வாரங்களுக்கு முன்பு மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒரு கூடுதல் பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். அதில் பிரமாண பத்திரத்தில் 2 கோடி வரை கடன் வாங்கியவர்களுக்கு கொரோனா பொது முடக்க காலத்தின் போது வட்டிக்கு வட்டி பெற்றதை ரத்து செய்யப்படும், அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடியவை தள்ளுபடி செய்யப்படும் என்று அந்த அபிடவிட்டில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது ஏன் தற்போது வரை நடைமுறைப்படுத்தவில்லை, அதனை உடனடியாக அமல்படுத்துங்கள் என்று மூத்த நீதிபதி ஷா வழக்கறிஞரிடம் கேட்கிறார். அதற்கு வழக்கறிஞரை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலை பொறுத்த மட்டும் இதில் நிறைய சிக்கல்கள் மற்றும் குளறுபடிகள் இருக்கிறது. ஏற்கனவே யார் யாரெல்லாம் 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாய், எத்தனை லட்சம் ரூபாய் அளவிற்கு அவர்களுக்கு வட்டிக்கு வட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை எல்லாம் தாங்கள் வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட பின்னரே இது தொடர்பான ஒரு இறுதி முடிவை எடுக்க முடியும், அப்பொழுதுதான் மத்திய அரசும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க முடியும் என்பதை சொல்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு நல்ல முடிவை எடுத்தீர்கள், அதை உச்சநீதிமன்றமும் வரவேற்றது, ஆனால் நீங்கள் அதை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதை தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை வழக்கறிஞரிடம் தெரிவித்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த வழக்கை எப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் மீண்டும் என்று கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலிடம் கேட்கும்போது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஆராய்ந்து வழக்கை நாங்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் தெரிவிப்பதற்கு இங்கு தங்களுக்கு கூடுதல் அவகாசம் தேவை என்று கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கேட்கிறார். உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகளும் வழக்கை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம், அதற்குள் ஒரு நல்ல முடிவை நீங்கள் சொல்ல வேண்டும், ஏனென்றால் ஏற்கனவே சாதாரண மக்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். உண்மையிலே நமக்கு வட்டிக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்பட்டு விடுமா, 2 கோடி ரூபாய் அளவு என்று சொல்றார்களே, 1 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் கடன் வாங்கியவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். இதில் ஒரு இறுதி முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று நிதர்த்தமாக கூறுகிறார். இறுதியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது நவம்பர் 2ஆம் தேதிக்குள் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், அதற்குள் மத்திய அரசு தங்களுடைய உறுதியான தகவல்களை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சொலிசிட்டர் ஜெனரலிடம் தெரிவிக்கிறார். இறுதியாக என்ன கூறுகிறார் என்றால் நவம்பர் 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது, சாதாரண மக்களுடைய தீபாவளி பண்டிகை அரசின் கையில் தான் இருக்கிறது என்பதை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மனதில் வைத்துக் கொண்டு மத்திய அரசிடம் இது தொடர்பான விரிவான விளக்கத்தை பெற்று உச்சநீதிமன்றத்தில் கொடுங்கள் என்று வழக்கை நவம்பர் 2ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நவம்பர் 2ஆம் தேதி தான் மத்திய அரசு என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்ல போகிறது என்பதை பொறுத்து இந்த வட்டிக்கு வட்டி வசூல் விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளை உச்சநீதிமன்றம் எடுத்து செல்லும். கோபி, உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.